இதுதான் வந்து நம்மளோட சீட் பெல்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ப்ரிங். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பால் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து இங்கே பண்ணுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த சீட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம காரில் எந்த அளவுக்கு முக்கியம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அந்த சீட் பெல்ட் வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க, இந்த ஏர்பேக்குக்கும் சீட் பெல்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சீட் பெல்ட் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட்டும் எவ்வளவோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க சீட் பெல்ட் போட்டு காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி. நம்மளும் ஒவ்வொரு வீடியோலையும் வியர் சீட் பெல்ட் அப்படிங்கிற நோட் வந்து நம்ம கொடுத்தே இருக்கோம். ஸோ ஏன் இப்படி எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போடுங்க போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படி, அப்போ ஏர்பேக்குக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், இந்த சீட் பெல்ட் தான் வந்து நம்ம காரில் இருக்கிற சேஃப்டி டிவைசஸில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்கனாமிக்கல் சேஃப்டி டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம உயிரை காப்பாற்றுறதுல 80% அதிகமான பங்கு வந்து அந்த சீட் பெல்ட்டுக்கு இருக்குது. பேசிக்காக சீட் பெல்ட் என்ன பண்ணும், நம்மளை சீட்டோடு சேர்த்து கெட்டி வச்சுக்குது, அவ்வளோதான், அதுதான் சீட் பெல்ட். சரியா? அப்போ கெட்டி வைக்குதுன்னா எப்போவுமே அது கெட்டி வைக்குமா அப்படின்னா, நம்ம நார்மலான டைமில் வந்து அதுக்கு ரொம்பவே நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதில் வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களோட உடம்பை இங்கே அங்கிட்டும் இங்கிட்டும் நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு எந்த ட்ரபுளும் இல்லாமல் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. அதே நேரத்தில் சடனாக ஒரு ஜர்க் இருக்கும்போது உங்களை அப்படியே சீட்டோடு சேர்த்து கெட்டி போடுது. ரைட்? அப்போ இந்த இன்ஜினியரிங் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கார்லேயே இந்த சீட் பெல்ட்டோட செட்டிங்கை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த சீட் பெல்ட்டில் எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பக்கில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே கீழே இருக்கிற ரெட் கலரில் ஒரு நாப் வந்து இருக்குது, அந்த நாவில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை தான் லாக் பண்ண போகிறோம். நத்திங் லைக் என்னென்னா, நம்ம வந்து சீட்டோடு நம்ம கெட்டிக்கிறோம். சரியா? ரைட். இப்படி லாக் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு சில ஃபேக்கான விஷயங்கள் எல்லோரும் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஒரு அக்சஸரியாக வெளியில் விற்கிறாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க அதை வாங்கி யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. எதுக்காக? இப்போ வர்ற அத்தனை கார்லேயும் இந்த சீட் பெல்ட்டோட வார்னிங் வந்து கம்பல்சரின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால மட்டுமே தான் எல்லா மேனுஃபேக்சரரும் அந்த பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சீட் பெல்ட் மாட்டலைன்னா உங்களுக்கு பீப் பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், அங்கே இண்டிகேட்டர் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு அக்சசரியை வாங்கி அந்த நாப்பில் போயிட்டு இதை மாட்டி விட்டுறாங்க. சீட் பெல்ட்டே போடுறதே கிடையாது. ஓகே, இதனால் யாருக்கு பெனிஃபிட்? இது கவர்மெண்ட்டை நம்ம ஏமாத்துறோமா, காரை நம்ம ஏமாத்துறோமா, இல்லை நம்மளை நாம தான் நம்ம ஏமாத்திக்கிறோம்? நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து ஓவர் ரூல் பண்ணுறோம். அப்படியும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி அக்சசரியை நீங்கள் வாங்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தூக்கி பின்னாடி இப்படி என்ன பண்ணிக்குவாங்க, முதுகுக்கு பின்னாடி இழுத்து விட்டு இதை போய் இப்படி லாக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உட்காந்தீங்கன்னா சீட் பெல்ட் முதுகு பின்னாடி இருக்கும், யாருக்கு அந்த சீட் பெல்ட் போட்டிருக்கோம், சீட்டுக்காக போட்டிருக்கோம், நமக்கு தான் போடணும் இல்லையா? ஸோ அப்போது அதுவும் வந்து தப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த சீட் பெல்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக எப்படி இதில் போடணும் அப்படின்னா, எப்படி போடணுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், எப்படி போடக்கூடாதுங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம சீட் பெல்ட்டை போட்டாச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பெல்ட் வந்து நம்மளோட செஸ்டில் வந்து கிராஸ் ஆகுது, அதே மாதிரி கீழே அப்டமனில் லோயர் நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, சீட்டோடு சேர்த்து நம்மளை கெட்டியாச்சு. ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து ஏதோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கலாமே, என்ன வந்து அலோவ் பண்ணுது, நான் இவ்வளோ தூரம் என்னால் முன்னாடி வர முடியுது, இந்த பக்கம் போக முடியுது, இந்த பக்கம் திரும்ப முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஆனால் எப்போ இது வந்து லாக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் ஸ்லோவாக இழுக்கிறேன், ஸ்மூத்தாகவே வருது இல்லையா? ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்ம சடனாக ஒரு ஜர்க் வரும்போது என்ன பண்ணுறோம், லாக் ஆகிடுச்சா இப்போ பார்க்கலாம், என்னால் இழுக்க முடியல பாருங்கள், அதுக்கு மேலே நான் எவ்வளோ இழுத்தாலும் என்னோட வயிறு தான் அது போய் இருக்குதே தவிர இது முன்னாடி வரலை. இந்த ஃபோர்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகும், நீங்கள் வந்து சடனாக ஒரு இடத்துல போய் நீங்கள் இடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, முன்னாடி வருவீங்க. அப்போ அந்த அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிட்டு லாக் ஆகிக்குது.
சரியா? ஸோ இதுக்கு பின்னாடி செம்மையான ஒரு இன்ஜினியரிங் வந்து ஆக்சுவலாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோட கடைசியில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏர் பேக்கும் ஒரு விஷயம் வந்து கம்பல்சரியாக எல்லா கார்லையும் கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இந்த சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு ரூல் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்பீடில் வந்து அது ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது தான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது வந்து நிற்கும். நீங்கள் போய் மோதுறதுக்கும் அது வந்து நிற்கிறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும். நீங்கள் சீட் பெல்ட் போடலை அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டேரிங்கில் போய் முட்டிடுவீங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா, அந்த பலூன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஓப்பன் ஆகும்போது, அது ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அதில் மோதுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸுக்கு அதிகமான சேதாரம் வந்து அந்த ஏர் பேக்னாலேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் அந்த டைமிங்கை கம்பல்சரியாக நம்ம மேட்ச் ஆகணும். இன்னொன்று, நம்ம கரெக்டாக பொசிஷனில் இருந்தால் தான் அந்த ஏர் பேக் வரும்போது அது வந்து உங்களை சேவ் பண்ணும். நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் போய் இடிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை இடித்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை எந்த சைடு வீக்கான போர்ஷன் இருக்கோ அதில் போய் நீங்கள் இடித்து என்ன பண்ணிடுவீங்க, வெளியில் போயிடுவீங்க. ஹெட் இன்ஜுரி அதிகமாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சீட் பெல்ட் போட்டால் மட்டுமே தான் ஏர் பேக் இருந்தால் கூட உங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். ஓகே, அப்போ இந்த சீட் பெல்ட் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்மளை சேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. இப்போ நம்ம அடுத்த போர்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காரில் இந்த போர்ஷனை கம்ப்ளீட்டாக கலட்டிட்டு இந்த இதுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக கலட்டிட்டோம், நம்மளோட பி பில்லரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு, சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த செட்டப்பை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட சீட் பெல்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் இது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆர்வக்கோளாறு நாங்கள் கலட்டிட்டோம், ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைனா அப்படி ஸ்ட்ரக் ஆகிடுது. இங்கே ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஹெலிக்கல்னால் ஒரு ஒரு ஸ்பைரல் மாதிரி இங்கே ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ப்ரிங். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சீட் பெல்ட்டை நம்ம கீழே கலட்டி விட்டோடனே சர்ரன்னு ரோல் ஆகி உள்ளே போகுது. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த சீட் பெல்ட் இல்லையா. இந்த சீட் பெல்ட் வந்து இங்கே உள்ளே இருக்கிற இந்த ரோலரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சா இப்போ நம்மளால் இங்கே வெளியே எடுக்க முடியுது பாருங்கள் சீட் பெல்ட்டை. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ தூரம் நம்மளால் எடுக்க முடியுது. விட்டோம்னா அதுவாகவே சர்ரன்னு ரோல் ஆகி உங்களுக்கு உள்ளே போகுது இல்லையா. அந்த ஸ்ப்ரிங் வந்து சுற்றுறது உங்களுக்கு நல்லாவே இங்கே தெரியும். இந்த ஒரு ஆக்ஷனுக்காக தான் இங்கே உள்ள அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பைரல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஸ்லோவாக இங்கிட்டு திருப்புவோம். ஸோ இங்கே இருக்கிற மெக்கானிசம் தான் நம்ம உயிரை காப்பாற்றுற ஒரு மெக்கானிசம். இங்கே ஒரு சின்ன ஒரு கியரோட செட்டப்பு, இங்கே ஒரு பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து இங்கே பண்ணுது. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை ஸ்லோவாக நான் வந்து இப்படி இழுத்தேன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சீட் பெல்ட் வந்து வெளியில் வருது. இந்த ரோலரில் விட்டோம்னா மறுபடியும் சுற்றிக்குது இல்லையா. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலோட அட்டாச் ஆகி ஒரு சின்ன ஒரு லீவர் இருக்குது. அந்த லீவருக்கு மேலே வந்து ஒரு கியர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பால் வெளியில் கரெக்டான பொசிஷனில் இருந்ததுன்னா இந்த லீவர் போய் அதில் என்கேஜ் ஆகாது. அதனால் அந்த பற்சக்கரத்தை வந்து இது சுற்றுறதுக்கு அலோ பண்ணுது. அப்போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், முன்னாடி பின்னாடி மூவ் ஆகலாம். இந்த சீட் பெல்ட்டை மேலேயும் கீழே உங்களால் இழுக்க முடியும். இப்போ இதே இது இந்த சீட் பெல்ட் நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு இப்படி இழுக்கிறேன் பாருங்க, சத்தம் கேட்டுச்சு இல்லையா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பால் வந்து அந்த ஃபோர்ஸ்னால உள்ளே போயிடுச்சு. உள்ளே போகும்போது அந்த லீவரை புஷ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த பல்சக்கரத்தை போய் லாக் பண்ணி விட்டுருது. இப்போ நான் விடுறேன், விட்டுட்டு ஸ்லோவாக இழுக்கிறேன், உங்களுக்கு வெளியில் வர்றது நல்லாவே தெரியுது. அப்படி இழுத்தோன்னா அப்படி போய் லாக் ஆகிக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து இந்த பர்டிகுலர் இந்த பால் அதோடு சேர்ந்து இருக்கிற அந்த லீவரு இங்கே இருக்கிற பற்சக்கரம், இதுதான் வந்து
மெயினான ஒர்க்கு இந்த சீட் பெல்ட்டில் நடக்குது, சரியா? அப்போ இந்த அசம்பிளி தான் வந்து டோட்டல் சீட் பெல்ட்டையே வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம காரில் கம்ப்ளீட்டாக இந்த செட்டப்பை ரிமூவ் பண்ணி கலட்டினோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் நாங்கள். இது வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஹேங் ஆயிடுச்சு. அப்போ இது பொசிஷனில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை திருப்பி மூவ் பண்ண வைக்கிறதுக்கே எங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரியா? ஸோ இதான் வந்து இந்த சீட் பெல்ட்டோட மெக்கானிசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு சீட் பெல்ட்டு இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் வந்து இதில் நடந்திருக்கு. நம்ம கேஷுவலாக சின்னதாக ஒரு டம்மியை தூக்கி அந்த இதில் லாக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உயிரை காப்பாற்றுறது இந்த பர்டிகுலர் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான். அதனால் தயவு செஞ்சு சீட் பெல்ட் போடாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. டிரைவர் மட்டும் கிடையாது, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற கோ பேசஞ்சரும் கம்பல்சரியாக வியர் பண்ணணும். ரியர் சீட்டில் இருக்கிறவங்களும் வியர் பண்ணணும். அதுக்கு முன் உதாரணமாக இப்போ ரீசண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைரஸ் மிஸ்ட்ரி அவங்களோட ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ரியர் சீட்டில் இருந்தவர் இறந்துருக்கிறாரு சீட் பெல்ட் போடாததுனால. இப்போ ரியர் சீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை வியர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம சீட் பெல்ட் போட்டு தான் உட்காரணும். அது இந்த ஒரு மெக்கானிசம் தான் உங்கள் உயிரையே வந்து கண்டிப்பாக காப்பாற்றும், சரியா? இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சீட் பெல்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.